இப்போ நம்ம சிங்கம் நேரில் இருக்கோம். மாட்டுப்பொங்கலுக்கு ஸ்பெஷலாக மாடுகளுக்கு நம்ம எல்லாருமே ஜல்லிக்கட்டு கலையிலுக்கான மணி செய்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அந்த மணி வந்துட்டு ஒருத்தர் வாங்கியிருக்காங்க. அந்த மணியை பற்றி நம்ம இன்டர்வியூ எடுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாங்க, இங்கே வாங்க. எங்கள் பகுதியில் வந்து பாப்பதே பெஸ்ட்டு. கிட்டத்தட்ட 25 வருஷமாக எங்கள் சிவகங்கை மாவட்டத்திலேயே அரியலூர் மணிலிருந்து, அரவாக்குறிச்சி மணிலிருந்து, காரக்குடி மணிலிருந்து, செட்டின்பட்டு மணிலிருந்து அத்தனையுமே அவர் தான் எங்களுக்கு ஆர்டர். கிட்டத்தட்ட அவருக்கு செஞ்சு கொடுக்க முடியல. ஏன்னா அவர் பரம்பரமானத்தில் இவர் மட்டும் இல்லை, இவரோட 3 தலைமுறையை செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. எங்கள் பகுதியில் மஞ்சள் விட்டுனாலுமே ஃபஸ்ட்டு வருதேன். மஞ்சிட்டு களை கட்டாத நேரத்தில் இருந்தாலும் கூட ஒரு 4 வருஷம் 3 வருஷமாக தடையாக இருந்தது. அப்போ இருந்தாலும் மாடு வச்சவங்களுக்கு அந்த மாட்டு மரியாதைக்காக வீடுகளில் பொங்க வைப்பாங்கல்ல, பப்ளிக்கை விரட்ட மாட்டாங்க. இப்போ இந்த வருஷம் போன வருஷத்துலேருந்து பப்ளிக்கை விரட்டுறது சொல்லி போராட்டத்துக்கு பிற்பாடு மக்கள் வந்து பப்ளிசிட்டி ஆகி தமிழ்நாட்டில் நினைக்கிது பொங்கலுக்கு வந்து நமக்கு விரட்டலாம்னு சொன்னது ஒரு காலத்துலேருந்து. இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 மாதமாக அவருடைய உழைப்பு அவருக்கு தான். கிட்டத்தட்ட மஞ்சள் வெட்டும்போது நீங்களாக இப்போ இவ்வளவு எடுக்கிறீங்கன்னா மஞ்சள் இந்த ஊர் இந்த ஊர் பார்க்கணும். ஏன்னா மஞ்சள் விட்டால் எங்களுக்கு வந்து சேம்புரிஞ்சி கோயில் தான் எங்களுக்கு பிரதானம். அதே மாடு எங்களுக்கு மற்ற ஊர்லாம் இருக்கலாம் தம்பி, நாங்கள் சொல்கிற கேட்கலங்க. சிங்கம்னர் வந்து எங்களுக்கு வந்து குலதெய்வம், கோயில் மாடு தான். அப்போ அந்த மாடு எங்களுக்கு முக்கியம். ரொம்ப ஒரு சம்சாரியும் வந்து மாட்டை ஏன் நாங்கள் போட நேசிக்கணும்னா எங்களுக்கு மஞ்சள் விட்டுதேன் குலதெய்வம் அதே எங்களுக்கு. மாலைக்கு வந்து ஒரு அழகு, அதாவது வந்து மணி கட்டினது, மணி கட்டினாலும் மஞ்சள் பிரியர் வந்து மாட்டுக்கு இந்த மணி கட்டினா இப்படி இருக்கும் அப்படின்னு அழகு பார்த்து கட்டுறது. இன்னும் மாட்டுக்கு ஒன்று மாற்றுக்கு தங்கத்தில் கடுக்குன்னு போடுவோம், நெத்திப்பாறை போடுவோம். இதெல்லாம் ஒவ்வொரு மாட்டு உரிமையாளரும் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையை காட்டிலும் வளரக்கூடிய பக்குவம். எங்களுக்கு மஞ்சட்டு பிரியருக்கு வந்து அந்த மாதம் பிறந்துட்டாலுமே மாதம் மட்டும் இல்லை வருஷம் முடிச்சுன்னு பிள்ளைகள் எப்படி பராமரிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் மாட்டை பராமரிக்கிறோம். இந்த மாட்டுக்கு அழகுன்னு கேட்குறீங்களே, நெத்திப்பாறை போட்டு வந்து மாட்டை பார்த்துருக்கீங்க, மணி போட்டுருக்கீங்க. இந்த மணிலே மாட்டுக்கு என்ன மணி போட்டால் நமக்கு பெருமை அடைங்க அப்படின்னு ஒரு மாடு வச்சுருவங்களுக்கு பெருமைப்படுறவங்களுக்கு கடுக்கன் போடுவாங்க, காலில் சலங்கை வெட்டுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு உற்சாகம். மஞ்சள் ரெண்டா ஒரு மாடு படுத்து இருக்கணும் இருக்காங்க. பெத்த குழந்தை காட்டிலையும் பெத்த குழந்தை கூட வேற அவன் பால் விட்டு மணந்துருவாங்க. ஆனால் மாடு அப்படி இல்லை. எந்த பட்டையாக இருக்குமோ, பசியாக கிடக்குமோ, புண்ணாக்கு இருக்குமா, இப்போ பருத்தி பக்கோட்டை இருக்குமா, என்ன இருக்கும்னு அந்த சிந்தனை. மாட்டு வளர்க்குற அளவுக்கு சிந்தனை கூட அங்கே வாங்கி நிற்கேன். அந்த பொங்கல் முடிஞ்சு 30 வருஷமாக 6 மாதம் 1 வருஷம் வர எங்களுக்கு நான் சொல்லக்கூடாது. அதை ஏன்னா எங்களுக்கு பாரம்பரியமான எங்களுக்கு வந்து எங்களுக்கு வேறு விளையாட்டு வந்து சிங்கமரம் மண்ணில் வந்து மஞ்சள் விட்டுதே எங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மணி ஆக்க மணி நல்லா சவுண்ட் அத்து பெரிய மாடு, காங்கிய மாடு வெளியே போடலாம். அரியக்குடி மணி இந்த காரைக்குடி சீர மணி குலுசு மாதிரி கேட்கும். 6:30 கொஞ்சம் சவுண்டு நல்லா கேட்கும். நான் சீர மணி 6:30 அதிகமாக வருது. சீர மணி 6:30 அதிகமாக வருது. எல்லா மணி இந்த 6:00, 4:00, 8:00, 12:00 மணியும் அரியக்குடி மணி இது நல்லா ஓடுது. சவுண்டு சேர்ந்த சவுண்டு ஆக்கு மணி 4:30 நல்லா சவுண்டு. என் பேர் பாபு. இந்த கடை வந்து 35 வருஷமாக வச்சுருக்கோம் அந்த இடத்துல. இது எங்கள் முன்னோர்கள்லேருந்து பெரியவர்கள்லேருந்து எல்லாம் பார்த்த வேலைகள், அதை விடக்கூடாதுன்னு சொல்லி நாங்களும் அதுக்கு பின்னாடி இந்த வேலையை கடைப்பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஜல்லிக்கட்டு மாட்டுகளுக்கு தேவையற்ற மணி, அவங்களுக்கு என்னென்ன மணி ரகம் வேணுமோ அனைத்து மணிகளும் நாங்கள் செஞ்சு அவங்க கேட்ட விருப்பம் உள்ள பூ டிசைன் என்னென்ன பண்ணணுமோ அவங்க விருப்பத்துக்காண்டி நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு அதுக்கு தகுந்த கூலியை கொடுப்பாங்க. அவங்க தேவைப்படுற மணி இதெல்லாம் அறியக்கூடிய மணி, அது வந்து கும்பகோணத்து மணி, இப்படி ஒவ்வொரு மணி ஒவ்வொரு விதமாக இருக்குது. அவங்க என்னென்ன விருப்பம், அவங்க மனசுக்கு என்ன மணி தேவைப்படுதோ அதை சொன்னாங்களாக்கா நாங்கள் பண்ணி கொடுக்குறத எங்களோட வேலை. நல்லா போயிட்டுருக்குண்ணே. இந்த வருஷம் 2 வருஷமாக நல்லா போயிட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு ஓப்பன் பண்ணதுலேருந்து நல்லா போயிட்டு இருக்கு. மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள். மூர்த்தி மணிக்கடை. நாங்கள் வந்து எப்படின்னா மாடி வாடி மாடிகளுக்கு வந்து மணி இல்லை சலங்கல்ல டீம்பரலாம் நாங்கள் அலங்காரமாக கயத்துக்கள் வந்து பூ கொஞ்சம் திறமையாக வச்சு கொடுப்போம். உங்களுக்கு என்னென்ன டிசனில் வேணுங்கிறது கேட்டிங்கன்னா நாங்கள் அந்தந்த டிசனுக்கு வந்து சூப்பராக பண்ணி உங்களுக்கு மாட்டை வந்து சோடிக்கிற மாதிரி சூப்பராக பண்ணி விட்டுருவோம். ஏன்னா அதே மாதிரி வந்து எல்லாத்த வகையானதுக்கு திருச்சி, மதுரை, சிவகங்கை, பாலமேடு, அவனியாபுரம்,
நாங்கள் வந்து புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அலங்கனூர் அனைத்து மாவட்டத்துக்கும் எங்களை வந்து சிங்கம்மலை வந்து விரும்பி வந்து வருவாங்க. நாங்கள் வந்து தொழில் நீட்டாக பண்ணி கொடுக்கறனால எங்களுக்கு வந்து வேலை கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் கேட்குற மாதிரி நீட்டாக பண்ணி அவங்களுக்கு தேவைப்படுற குஞ்சங்கள், அனைத்து குஞ்சங்கள், இப்போ சாதி குஞ்சம், கட்சி குஞ்சம், உங்களுக்கு எந்த விருப்பம், உங்கள் மாடுகளுக்கு எப்படி சொடிக்கிற ரெடி பண்ணுறீங்களோ கால் சலங்க, நாங்கள் அனைத்து வந்து முன்னாடியே வந்தீங்கன்னா, அங்கே கார்த்திகை மார்கழிக்கெல்லாம் முன்னாடி வந்தீங்கன்னா நீங்கள் அனைத்து கேட்குறது பூரா நாங்கள் திறமையாக பண்ணி கொடுப்போம்ண்ணே. 365 நாள் நம்ம கடை இருக்குது. எந்த நேரம் வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நீட்டாக ஃபோன் பண்ணி இருந்தீங்கன்னா நாங்கள் நீட்டாக பண்ணி தருவோம். இது வந்து பழைய காலத்து மணி வந்து ஒரு ஆக்க மணின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சவுண்டு வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் பாருங்களேன். கோயில் மாடுகளுக்கு வந்து இந்த மணி வந்து ரொம்ப விரும்புவாங்க. இது வந்து எப்படின்னா பெரிய பெரிய கோயில் மாடுகளுக்கு கொஞ்சம் இந்த தான் வித்தியாசமாக சவுண்டு கேட்கும். காங்கை மாடு, பெரிய பெரிய மாடுகளுக்கு, வீட்டுக்கு கோயில் மாடுகள் முக்கியமாக இந்த மாதிரி மணி தான் வந்து கேட்டு வருவாங்க. அதெல்லாம்